லெட்டர்ஸ். இந்த லைவ் இப்போ எதுக்கு நான் சீரியஸாகவே வந்தேன் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக தெளிவாக கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணிக்கு இன்டர்வியூ முடிஞ்சதோ அதிலிருந்து 2 hours ஏகப்பட்ட ஃபோன் கால், ஏகப்பட்ட கருத்து, ஏகப்பட்ட யூனோ இது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இவங்களை கேள்வி கேட்கணும், இவங்கக்கிட்டக்க அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏகப்பட்ட உள்ளுணர்வு லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு நடந்ததுக்கு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை எலிசபெத்துக்காக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை இல்லை சார் ரவி சார் நீங்கள் ஏன் இவ்வளோ சாஃப்டாக பேசிட்டீங்க இன்றைக்கி அப்படின்னா இருக்கட்டும், இல்லை இந்தியா கிளட்ச் இன்டர்வியூவில் அவ்வளவு வெடிச்சு போய் பேசுனீங்க அதே மாதிரி இதுலேயும் பேசியிருக்கலாமே அப்படின்னு அந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை என்ன ஆரம்பத்திலிருந்து கவனிச்சுட்டு வரவங்களுக்கு நான் எப்போ எதுக்கு எப்படி பேசுகிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருக்கட்டும், நான் எல்லா ஆங்கிள்லேயுமே சொல்கிறேன், ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் தான் எல்லாருக்கும், இது வந்து க்ளோசிங் டைம், ஒவ்வொருத்தங்களுடைய ஒவ்வொரு நேரம். ஆனால் ஃபாஸ்ட்டாக பட் அதே சமயத்தில் கிளாரிட்டியாக சொல்லிடுறேன், பொறுமையாக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சு நான் பேசுகிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. பாயிண்ட் நம்பர் 1, இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் ரவீந்தர் சந்திரசேகரனுக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு, இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் ரவீந்தர் சந்திரசேகரன் ஏன் இவ்வளவு கவனம் காட்டுறாரு, ஒருவேளை ஐ மீன் என்ன ஒரு அதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு ஆச்சு பூச்சு அது இது பூச்சாண்டி எல்லாமே நடந்தது, எல்லாரும் சலிச்சு போகிற அளவுக்கு உங்கள் ஃபோனை எடுத்தாலே நாங்கள் தான் வரோம், இந்த குண்டனுக்கு வேலையே இல்லை, இவனுக்கு பொழப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப குறுகிய கேவலமான விஷயங்கள், அதாவது அடுத்தவன் பொண்டாட்டி யாரை கல்யாணம் பண்ணா என்ன விட்டா என்ன அது இதுன்னு கேட்ட அத்தனை பதில்களையும் படித்தேன். ஏகோபோதித்த யார் யாரோ கால் பண்ணி அழுது விட்டுறாதீங்க பேசுங்க, எலிசபெத் அக்காக்கு எப்படியாவது நியாயம் வாங்கித்தாங்க ஆச்சு பூச்சுன்னு அந்த உள் உணர்வை மதித்து பேசின அந்த உள்ளங்கள் நான் என்னை கேவலமாக கலாய்ச்ச கூட்டத்தை விட அதிகமாக இருந்ததையும் நான் கேட்டேன். நிறைய பேர் ரொம்ப அழுதெல்லாம் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இஷ்யூ வந்து ஆனப்போ நேற்று நான் என்னோடய லைவெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய வேலையை பார்த்து நான் படுத்துட்டேன். எனக்கு 3:30 யூஎஸ்லேருந்து ஒருத்தங்க எழுப்பி சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த லைவாக நான் காலையில் விடியகாலத்தில் 4 மணிக்கு பார்த்தேன், அப்புறம் காலையில் 7 மணிக்கு மேம்கிட்ட பேசினேன், அவங்கள நான் பிடிச்சி கத்துனேன். உங்களை யார் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த காலை வந்து உங்களை தேவையில்லாமல் உங்களை யார் அதை அட்டன் பண்ண சொன்னால், எனக்கு இந்த மாதிரி தான் கால் வந்துச்சு நான் எடுத்தேன்னா எனக்கு உங்களுக்கு தெரியாதா 5-6 கால் அடிச்சிட்டாங்கன்னா நீங்க போயிடுவீங்களா லைன்ல அப்படின்றது அவங்க கிட்ட கேட்டேன். ஏங்க உலகம் பூரா ஒரு தியரி தான், அது வனிதான்றதுலாம் கிடையாது, வனிதாக்கா மட்டும் என்ன எக்ஸப்ஷனலியா எல்லாருமே கோபம் வர்ற நேரத்தில் ஃபோனை பிக்கப் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுறத கேட்டு தான் ஆகணும், பேசுனதுக்காக நம்ம திருப்பி பேச ஆரம்பிச்சோம்னா அந்த பஞ்சாயத்துக்குள்ள போய் தான் ஆகணும், அதனாலதான் சொல்றது சொல்ல போட்டா அள்ள முடியாதுன்றது, இதையெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு விஷயம் அவங்க பக்குவமாக அவங்களுடைய வயசுக்கும் இதுக்கும் அவங்க அந்த நேரத்தில் போகும்போது நம்ம பேசுறதுல சென்ஸ் நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருந்தால் மட்டுமே தான் ஒருத்தங்க கிட்டக்க நம்ம எதை எதிர்பார்த்து பேச முடியுமோ அதை எதிர்பார்த்து பேச முடியும், அப்படி இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்காது. அப்படி இருக்கிறவங்கள அவங்க ப்ரூட்டலாக ஒரு உச்சத்தை மீறி பேசுனது உங்களுக்கெல்லாம் எனக்கு அவங்கள 10 வருஷமாக தெரியும், அதுவும் இல்லாமல் ராமகிருஷ்ணன் சாரையும் சேர்த்து பேசினது, நான் இந்தியா கிளிட்ஸில் வெடித்தது அந்த நேரத்துலலாம் என் கையில் யாராச்சும் கிடச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான், அந்த அளவுக்கு இந்தியா கிளிட்ஸ் வந்து கரெக்ட் மத்தியானம் 1 மணிக்கு எடுத்தாங்க அந்த இன்டர்வியூவை. ஓகே, அதுக்கு என்னுடைய சிவியரான கண்டனத்தை நான் ரொம்ப கிளியராக பதிவு செஞ்சிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக தெளிவுபடுத்த ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும், வனிதா விஜயகுமார் முதல்ல இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து பேசின, அதாவது மிஸ்ஸஸ் எலிசபெத் பீட்டர் பால் அவங்க பேசின உடனே வனிதா விஜயகுமார்லாம் வந்து என்ன சொல்கிறது என்ன தாக்கியெல்லாம் பேசலை, அவங்க இவங்களுக்கு கவுண்டர் இவங்க அவங்களுக்கு கவுண்டர்னு இவங்களுடைய
மீடியா அந்த கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது உங்களை மாதிரி தாங்க நானும், உங்களை மாதிரி தான் நான், சரிங்களா? நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த மீடியாவில் பார்த்ததை வச்சு என் கருத்தை பதிவு செஞ்சேன். ரவீந்தர் சந்திரசேகரன்ற ஒரு ஆள் பிக்பாஸ்லேருந்து தெரிஞ்சவங்களோ அதுக்கு முன்னாடி இருந்தோ என் மனசில் எது சரின்னு போடுதோ, அது எவனுக்கெல்லாம் சரியில்லைன்னு படுதோ அதை கேட்காம வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், அவ்வளவுதான். இந்த பையனை வச்சு படம் எடுத்தேன்னா நமக்கு பணம் வராது, அவனுக்கு புகழ் வரும். அதனால ஏன் பண்ணணும்னா, நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை செய்யறேன்னு ஒரு தடவை என்னை நம்பிட்டானா என் கூட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும், தலையே போனாலும் அவங்கள விட்டுட்டு வரமாட்டேன், அதில் எனக்கு 10 பைசா வராட்டியும் பரவாயில்ல. அப்படி நான் என் படமே கடைசி நாள் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது வீட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சு அடுத்த நாள் அந்த படம் ஒன்றுமே இல்லாமல் போகுன்றதை எனக்கு முன்னாடி நாளே தெரியும் போது, இது வீம்பு கொழுப்பு அது இதுன்னு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் கொடுத்த வாக்குக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு அந்த வேலையை எந்த காலகட்டத்திலையும் என் தொழிலே செய்யாத ஒரு ஆள் நான். நான் பேசின மாதிரி என் இஷ்டத்துக்கு என் கருத்தை பேச போய் அந்த கருத்து சேலஞ்ச் ஆக போய் அந்த சேலஞ்சான கருத்து திருப்பி எனக்கே ரிவோக்காக என்ன ட்ரிகர் பண்ண போய் அந்த ட்ரிகரில் உருவானது தான் ரவீந்தர் சந்திரசேகரன். நான் வந்து உங்கள் கிட்டக்க வந்து ஃபேக்காக பெண்கள் விடுதலைக்காக, பெண்கள் அதுக்காக, பெண்கள் இதுக்காக அப்படிலாம் நடிச்சிட்டுலாம் நான் போகலை. மற்றவங்கள்லாம் இந்த பெண்ணியம் பேசுகிறேன், கண்ணியம் பேசுகிறேன், அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன், அதெல்லாம் நான் பேசிட்டுலாம் போகலை. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கிறது அநியாயம், அதை சொல்கிற உங்களை மாதிரியான ஒரு காமன் மேன் தான் நான். இந்த ப்ரொடியூசர் அப்படின்ற அந்த ரோல் நான் ப்ளே பண்ணுற டெசிக்னேஷன் மட்டுமே தவிர அது கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி உங்களுக்கெல்லாம் இருக்கிற இறக்கம், உங்களுக்கெல்லாம் இருக்கிற எண்ணம் அது மாதிரி எனக்கு இருக்குது. கடவுள் டெஸ்டினியை எப்படி கனெக்ட் பண்ணுவார்னா, இந்த அம்மாவுக்கு நான் தான் போய் கேட்கணுன்றத அவர் டிசைட் பண்ணியிருந்தா, நோ மேட்டர் வாட் காட், போனால் போகணுன்ற மாதிரி தான் அந்த அம்மா வாயில் நான் வந்து சொல்லாக விழுந்தேன், அந்த சொல்ல தான் ஒரு ஆளாக முன்னாடி வந்தேன். இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் திட்டினதுக்காக மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா கிளப்ஸில் நான் பேசின மாதிரியான ஒரு வீடியோ மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் பேசின வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் வந்தவொடனே நான் முதல்ல கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? நெவர் பி அ ஃபேன் ஆஃப் எனி ஒன். சினிமா வர்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஃபேன் ஃபார் மெனி 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 பீப்புள். சினிமா வந்து ஒரு விசித்திரமான உலகம், சரிங்களா? இங்கே பொண்ணுக்கு பொண்ணுங்களுக்கு பிரச்சனையாக, பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களால் வர பிரச்சனைக்கு எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க அப்படின்றது, குரல் கொடுக்குற நான் எனக்கு எல்லாத்தையும் கேட்க தெரியும். நீங்கள் வெறும் மீடியாவுடைய டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் மீடியாவில் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூட இருந்தும் என்ன நடக்குது, என்ன நடக்கும், முடியுமா முடியாதா, இது வருமா வராதான்னு இவ்வளவு பிரச்சனையில் வனிதா முறைச்சிக்கிட்ட அந்த நிமிஷத்துல இருந்து என் வீட்டிலிருந்து, என் சொந்தத்திலிருந்து, என் வெளியிலிருந்து என்னை அசிங்கப்படுத்தாத ஆட்களே கிடையாது, கேவலமா பேசாத ஆட்களே கிடையாது. அப்படியே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொன்னோன்னு உங்களுக்குலாம் அப்படி கொந்தளிச்சுட்டு வருது இல்லை? என்னை இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியம்ல இல்லை, நேஷனல் மீடியாவில் வச்சுட்டு கேட்குறா, இவெல்லாம் மனுஷனா ஆம்பளையான்னு. எனக்காகலாம் அப்படியே நீங்களாம், நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், சரிங்களா? எனக்காக உங்களால் வருத்தம் தான் பட முடியும். எவன் பாஞ்சு குதிச்சுட்டு வந்து எனக்காக வந்து கேட்டீங்க, இல்லை எவன் வந்து கேட்டீங்க? ஆனால் உங்களுக்கு என் மேலே வர்ற வருத்தம் எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லாருக்கும் இறக்கம் இருக்குது, எல்லாமே உண்மைதான், ப்ராக்டிக்கல் தான். ஆனால் நான் என்ன அசிங்கப்படுத்தும் போது, ஏன் அந்த அம்மாவுக்கு நிற்கிறேன்னு முடிவு பண்ணிட்டதுனால இன்னும் எவ்வளவு கெட்ட பேர் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருக்கேன், எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருக்கேன். நான் எனக்கு பேச தெரியும்னு நல்லா தெரிஞ்ச எல்லாருக்குமே எப்போ பேச தெரியும்ன்ற அந்த இதை வந்து என்னடா நான் கோபமாக பேசுகிறேனோ அப்படின்னு சில பல பேர், சில பல பேர் நான் இன்னைக்கு பேசலை வனிதாவை விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டலை காலி பண்ணல அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த இன்டர்வியூவிலே திருப்பி தெளிவாக சொன்னேன், நான் அவளை வந்து உட்கார வைப்பேன்னு சொன்னேன். என்ன ஆம்பளையான்னு கேட்ட ஒருத்தங்களை கெத்தாக வந்து உட்கார வச்சேன். ஏன் குட்டி பத்மினி அம்மாவையே போட்டு விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டினவங்க, இவங்கள லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு இந்த மாதிரி பேசினவங்க, ரவீந்தர் சந்திரசேகரன் எம்மாஸ்திரம் பேச வேண்டியதானே? குட்டன்ல ஒரு லைவ், எங்களுக்கு எப்போ எப்படி யார்கிட்ட எதுக்காக எதுக்காக பேசணும்னு நல்லா தெரியும். நீங்க மீடியால வெறும் எங்களை என்டர்டைன்மெண்ட் பீஸா பாத்துட்டு இருக்கீங்களா, இல்ல எனக்கு பொழுதுபோக்குக்கு வேலை இல்லாம பாக்குறீங்களா, இல்ல உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னு என்கிட்ட பேசின அத்தனை தாய்மார்களையும் மதிச்சு சொல்றேன், நான் அவ்வளவு ஈஸியா இந்த அம்மாவையும் விட்டுற மாட்டேன், என்ன சீன்னா அந்த அம்மாவையும் விட்டுற மாட்டேன்.
ஆனால் இது படம் இல்லைங்க. அடுத்த ஷார்ட்லேயே நான் வந்து ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரிலாம் பண்ணுற அந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாதுங்க. எவ்வளவு பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாலும் பொறுமையாக உட்காந்து கேட்டுகிட்டு இருந்திருப்பேன். எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு ஒர்த்தே இல்லை, இவர் உங்கள் வேல்யூவே இல்லை, டிக்னிட்டியே இல்லை, ஏங்க இத்தனை பேர் சொல்லியா தெரியணும், எனக்கு தெரியாதா அது? கடவுள், நான் மறுபடியும் சொல்கிறேன், டெஸ்டினி ஆஃப் மை லைஃப் இஸ் பீன் டிசைன் பை மெனி. ஐ மீன் ஸ்பெஷலி ரைட் நவ் தி சிச்சுவேஷன் இஸ் பீன் டிசைன் பை தி காட். நான் அவங்களுக்கு நிற்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். உங்கள் யாருக்காவது இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் உங்களை பார்த்தது கூட கிடையாதுங்க, நான் உங்ககிட்ட பேசுனது கூட கிடையாது. ஒரே ஒரு தடவை என்னங்க, நான் உங்கள் ஹஸ்பண்டை தாக்கி பேசுகிறேனே உங்களுக்கு பரவாயில்லையா, நான் உங்களுக்கு எதுவும் இதனால் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பேக் அடித்து நீங்கள் ஏதாவது என்னங்க என் ஹஸ்பண்ட் இவ்வளோ கேவலமாக பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு நீங்கள் ஏதாவது பேசிடுவீங்களா அப்படின்றத கேட்டேன். அத்தோடு போயிட்டேன். எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. நான் வார்த்தை கொடுத்தது என்ன, நான் என்ன ஆனாலும் சரி நான் இருக்கேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலான்னு சொன்னேன். என்ன ஆனாலும் சரி நான் கூட இருக்கேன், என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் இருக்கேன்னா இருக்கேன், அவ்வளவுதான். என்ன பண்ணுறன்றது எங்கே பண்ணணுமோ அங்கே தான் பண்ணணும். எல்லா விஷயமும் மீடியாவிலலாம் என்னால் சொல்ல முடியாது, சொன்னாலும் நல்லா இருக்காது, சொல்லிட்டு பண்ணுறதில்ல. நான் வந்து அவ்வளவு பகிரங்கமாக என்னென்ன யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்லை யாராச்சும் கேட்டாங்களா, இல்லை யாராச்சும் சொல்லி நான் வந்து திடீர்னு வந்து லைவில் வந்து இனிமேல் நான் வனிதாவை பேச மாட்டேன்னு என்னுடைய ஓவரால் ப்ரொஃபைலை சொல்லி நான் கையை தூக்கினேனே, யாராச்சும் சொல்லி பண்ணனா, நானாக தானே பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோமோவையும் அந்த இன்டர்வியூவும் பார்த்து யாராச்சும் சொல்லி வந்தனா, நானாக தானே வந்தேன். இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், என்மேல் மரியாதை கொண்ட அவங்களுக்காக இல்லை, சில பேருக்கு புரியாமல் என்னை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மனம் வருத்தம். நான் இவ்வளவு ஏங்க ரெண்டு வாரங்க எவ்வளவுலாம் என்ன எவ்வளவுலாம் சந்திச்சிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க, யார் யாரெலாம் எனக்கு வந்து பேசியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த அம்மா யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. அந்த அந்த பையனுக்காக நிற்க ஆரம்பித்தது தான் இன்றைக்கி அந்த லைவில் அந்த, சரி அதுக்கு அது கடைசியாக வரேன். அப்படி இவ்வளவு பேர்கிட்டையும் பேச்சு வாங்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம்? அதாவது என் வீட்டில் ஒரு தாய் இருக்கும்ல, என் வீட்டில் சில பொம்பளைங்க இருக்காங்கள, அவங்களாம் எவ்வளவு கேட்பாங்க, எவ்வளவு என்னை கேட்டிருப்பாங்க. நான் எங்கள் அம்மாவை தவிர வேறு எவன் பேச்சையும் கேட்கவும் மாட்டேன்னு வைங்க. கேட்டேன், எடுத்தலை முடிச்சிருன்னு சொன்னாங்க, அதை முடிக்கிற வரைக்கும் பேசாமல் இருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு என்னை நம்பினவங்களை சில பேர் பேசுனதுனால எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. என்னென்னா, அது எப்படிங்க லைவில் ஒருத்தவங்க வந்தால், நான் இங்கே பாருங்கள், எனக்கு முதல்லருந்தே ஒரு விஷயம் வராது, என்னென்னா நான் முயற்சி தான் பண்ணுறேன், அக்கானு கூப்பிடக்கூடாதுன்னு முயற்சி தான் பண்ணுறேன், எனக்கு வரலை, எனக்கு வரலைன்னா வரலை. எங்கள் அம்மாக்கிட்டேயும் நான் சொன்னேன், ஏன் நீ அக்கானு கூப்பிட்ட அப்படின்னா வரமாட்டேங்குது. அதாவது எதிர்த்துட்டா எதிர்த்தரலாம், எனக்கு இருப்பம். அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க என்னங்க யார் யாரோ அவங்க எதுக்காக பம்மி போகிறாங்க, அமைதியாக போகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. அவங்க எங்க வராதவங்க லைவுக்கு வர்றாங்கன்னா வர வைக்க தெரிஞ்ச எனக்கு எதுக்காக பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? இல்லை இதை எதை கண்டுபிடிச்சதுனால அவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாதா? இல்லை இது ரெண்டுமே இருக்கட்டும், அதனாலேயோ இதனாலேயோ அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இது வரைக்கும் எந்த மீடியாவாவது ரவீந்தர் சந்திரசேகரனை தவிர உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு மீடியா இருந்ததா? துருவி 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 பிரச்சனைகள் தான் பெருசாக போயிட்டு இருந்தது. ஒன்று இந்த சைடில், அந்த சைடில், நீங்கள் எல்லாரும் என்கிட்டக்க சொன்னவங்க எல்லாரையுமே நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அந்த அம்மாவுக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு தான் நீங்கள் கேட்டீங்க. அந்த அம்மாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நான் ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக ரொம்ப நியாயமாக யார் மனசும் நல்லா கேட்டுக்கோங்க, யார் அதாவது இந்த இந்த ஹோல் சினாரியோவில் ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை உதவி பண்ண போனால் அந்த ஆம்பளையை பார்த்து கேட்குற என்னென்ன கேள்வி வெளியில் கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கி இந்த மீடியாவில் அந்த அம்மா லைவில் எனக்கு கேட்டுச்சு, அது எத்தனை பேர் என்னென்ன பார்த்தீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கலாம் எனக்கு தெரியாது, அது கேட்டுச்சு. நான் அந்த இடத்துல எனக்கு வேறு மாதிரி பேச தெரியாதா, இல்லை நக்கலாவே பேசுறதே வேலையா வச்சிருக்கிற எனக்கு பயங்கர நக்கலா பேச தெரியாதா, இல்ல பச்சு பச்சு பச்சுன்னு பச்சை பச்சையா கேவலமா லட்சுமி ராமகிருஷ்ணனுக்காக கேட்க தெரியாதா? என் கண்ணில் ரெண்டே ரெண்டு விஷயம்தான், எதுக்கு ரவீந்தர் சந்திரசேகரனோட பேசணும். அவங்க சொன்னாங்க ஆரம்பத்தில் நான் கஸ்தூரிக்காக தான் வந்தேன் அப்படின்னாங்க, கஸ்தூரி மேமே இல்லை அவங்க வரும்போது, ஓகேயா? ரெண்டாவது, உங்க யாருக்காவது இதை தெரியுமா,
இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மீடியா, இவ்வளவுதாங்க எனக்கே தெரியும். உங்களை மாதிரி நான் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணனே தவிர அவங்க கிட்டக்க போய் அவங்க குடும்ப பிரச்சனை என்னன்னு கூட எனக்கு கேட்கல. ஏன்னா அது அவங்களுக்கு குடும்ப பிரச்சனை, என் வேலை என்னன்னா அவங்களுக்கு உதவணும்னு முடிவு பண்ணிட்டேன். உதவணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு கிளாரிட்டியே இல்லையே. என்ன நான் இப்போ அவங்க, அதாவது ஒரு விஷயம், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது இது வரைக்கும் நீங்கள் யாராச்சும் இப்போ போய் அந்த லைவில் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு என் புருஷன் வேணும்னு கேட்குறாங்கல்ல, அவங்க கூட வச்சுக்கிட்டு வாழ போகிறாங்களா, இல்லை ஜீவனாம்சமா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா இல்லையா, எதுவுமே எனக்கு தெரியலையே. என்ன திடீர்னு அவங்க சேம் சைட் கோலோ இல்லை அதர் சைட் கோட்டோ இல்லை என்னவோ முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் எனக்காக கேட்க முடியுமா? அது என்னங்க ரவீந்தர் சந்திர, அதாவது ரவீந்தர் சந்திரசேகரன் பஞ்சாயத்து பண்ணா ஏத்துக்கிற மனநிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்கன்றதே எனக்கு தெரியாது. அவங்க நான் சொன்னாலாம் கேட்பாங்கன்ற மனநிலைமை இன்னைக்கு லைவ்ல நீங்க பார்த்தானே தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தங்க நான் உடனே நான் மறுபடியும் சொல்றேன், நான் எலிசபெத் அக்கா அவங்க பிரதர்கிட்டையும் பேசினேன், அவன் பையன் ஜான்ட்டையும் பேசினேன். என்னன்னா நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காரலாம். யார் அவங்க இல்லை, எனக்கு முதல்ல உங்க குடும்ப பிரச்சனை என்னன்னே எனக்கு தெரியாது. முதல்ல அதை எனக்கு என்னன்னு சொல்லுங்க, என்ன வேணும்னு கேளுங்க, என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை பார்க்குறேன். இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ சட்டம்க்கான என்ன தேவையோ அதை மட்டும்தான். கோர்ட் ஓப்பன் ஆனோன்னே அதில் எனக்கு இந்த மறுபடியும் சொல்கிறேனே, அவங்க இன்னைக்கு கவுண்டருக்கு சொன்னாங்களான்னு தெரில, கோர்ட்டுன்னு வந்தால் கூட அவங்க தான் உள்ளே போகணும். ஈவன் லாயர்க்கான் நான் தான் சொன்னேன், அதெல்லாம் ஓகேங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன் என்கிட்ட தான் கேட்டாங்க, உங்கள் கிட்டக்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஏன் எத்தனை பேர் ட்விட்டரை ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரில, நீங்கள் என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா இருக்கிற கண்டென்ட்டை வச்சு. என்னுடைய கேரக்டருக்கு ஒரு விஷயம் புரியுது மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சில மீடியா பீப்புள் நேராக வரும்போது சில விஷயங்களை நான் கையிலேருந்தே காமிச்சேன். அவங்க சார் எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தாங்க இல்லை அது தாங்க, என் கேரக்டர் அது இல்லைங்க. எனக்கு வந்து இந்த சைடில் ரெண்டு பொண்ணு இருக்குதுன்னு நான் 100 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். 100 தடவை கேட்குற எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வரும், அப்படிலாம் கண்ணியம் இல்லாமலாம் கேவலமாகலாம் என்னெல்லாம் பண்ண முடியாது. நான் ஒருத்தங்களை காலி பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வந்த அன்றைக்கே நெட்டில் போட்டு விட்ருப்பேன், நெட்டில் போட்டு விட்டு ஐயோ பாவம் அப்படின்னு உட்காந்துருப்பேன். அவ்வளோவெல்லாம் சீப்பாலாம் இறங்கிலாம் என்னால் போய் சிலதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம நான் என்னை கழுவி ஊற்றுற அந்த அம்மாவுக்கு, என் குடும்பத்தை பேசின அந்த அம்மாவுக்கு நான் அதுக்கே கோவப்பட்டு அவ்வளோலாம் பேசல. இந்தியா கட்சியில் நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசினதுக்கு நான் கிழிச்சு எழுதுட்டேன். உண்மையிலே நான் யாருக்காவது இந்த இது முடிச்சோன்னே போய் இந்தியா கட்சியில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நடந்தது தான் அந்த லைவ். அந்த லைவ் எனக்கே ஒரு ஷாக்கு தான். என்னென்னா ஏன் திடீர்னு இந்த சாஃப்ட் அப்ரோச், திடீர்னு ரவீந்தருக்கு எப்படி மிஸ்டர் வருது, எனக்கும் பல விஷயங்கள் எடுத்த ஸ்பார்க்கில் எதுக்கு அப்படின்னு. ஆனால் இது ஸ்டண்ட்டா ஸ்டண்ட் இல்லையா அதா இதான்றதெல்லாம் நம்ம பிரெயின் ஒன்று கேப்சர் பண்ணுறதுல, அதை தாண்டி என்கிட்ட என்ன வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது தான். செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க என்ன வேணுன்றதை பேசிட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன உங்கள் நான் ஓப்பனாக சொல்கிறேன், சில பேர் அவங்கள காலி பண்ணோம் அது பண்ணணும்னு அவங்க கூட்டத்திலே ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க பேசின பேச்சுக்கு பல பேருக்கு உற்சாகட்ட கடுப்பு வந்துருச்சு. இப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணணும் சரிங்களா. என் கிட்டக்க என்னென்னா வாருக்கு டிக்ளேர் ஆனவங்க கூட வார் பண்ணுறதுக்கு பேர் தாங்க வீரம். நான் தான் சொல்கிறேனே, என்னை எதிர்த்த வனிதாவை நான் கடைசி நேரம் வரைக்கும் சொன்னேன். என்னால் தான் அவங்க மறுபடியும் ஸ்டேஷனோ அது அங்கேயோ போயிட்டு எனக்கு வந்து கொடுக்குறாங்க, நானும் பொண்ணு தானே சொன்னதுக்கப்புறம், ஒரு பொண்ணு அழுதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னச்சு வெளில வந்துட்டேன், அவ்வளோதான். அது நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் கிடையாது, நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே சொன்னேன், போய் அந்த ஹெல்ப்பை பாரு. ஆனால் இதை பண்ணாதரா, அதான் அழுகுதில்லை அப்படின்னுச்சு, அவ்வளோதான் வந்துட்டேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும். அதே மாதிரி நான் எலிசபெத்தை அவ்வளோ ஈஸியாலாம் யாருக்காகவும் ஓட்டு கொடுத்துட மாட்டேன். அவங்களுடைய பிரச்சனையை அவ்வளோ ஈஸியாக யாரையும் ரிசால்வ் பண்ணல மாட்டேன். அவங்கள அக்கான்னு கூப்பிட்டுருக்கேன், அந்த அக்காவை எப்படி பக்காவாக காப்பாற்றணும்னு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல எண்ணத்தோடு அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி ப்ரே பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் நிஜத்துலேயே ரொம்ப கஷ்டம். என்னென்னா வீடியோ போடுறது, மெசேஜ் போடுறது, இதெல்லாம் பாராட்ட தெரிஞ்சேன் எனக்கு. நான் அசிங்க போடும் போது இருங்க நான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரேன் அப்படிலாம் எனக்கு ஏன் இண்டஸ்ட்ரியிலே யாரும் வரல. என்கிட்ட சொன்னது அதுதான். அதே மாதிரி வெளியில் ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு விஷயம் கொடுத்தவங்க கூட எதிர்க்க வந்து அவங்க எதிர்க்க பேச மாட்டேன்னாங்க. ஏன்னா எதிர்த்தா அசிங்கப்படணும், எதிர்த்தா அவமானப்படணும். நான் உண்மையாக ஒரு மனசுலேருந்து ஒன்று பேசுகிறேன், இதே ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு நானே, நான் சோஷியலுக்கு கூட குரலை என் ஃபோரம் மூலியமாக யோசிக்கிற மாதிரி தாங்க பேசுகிறேன். நான் வந்து எனக்கு முதல்ல எனக்கு அவ்வளோ ஒர்த்தாக கேலிப்ரேஷனானு தெரியல. நான் முதல் தடவையாக
இண்டஸ்ட்ரியில் எனக்கு நான் நான் இன்றைக்கி இந்த இதுலேயும் சொன்னேன், எனக்கு விஜயகுமார் சார் மேலே நிறைய மரியாதை இருக்குது, எனக்கு அருணா மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, நான் எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்ற ஒரு முடிவை பேசுகிறதுக்கு அவங்க மூஞ்சை வார்த்தை பிரயோகிக்கிறதுக்கு மட்டும்தான் யோசிச்சேனே தவிர அவங்களை முறைக்கிறதுக்கெலாம் நான் யோசிக்கவே இல்லை. என் குடும்பத்தை பேசுகிறாங்கங்க, நான் எதுக்காக நான் அதை தான் அவங்கள்ட்டே சொன்னேன், நீங்கள் எதுக்கு வந்து பீட்டர் பாலை பற்றி பேசுறீங்க, உனக்கு கோபம் வரும்னு பேசுனேன்னு கொழுப்பில் தானே பேசுகிறேன் நான், அதை உனக்கு எங்கே தொட்டா கோபம் வருமோ அங்கே நான் செய்வேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதாங்க ஏன் திமிரு, அவ்வளவுதான். அதுக்கு மேலே நீங்கள் இந்த அம்மாவுக்கு நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் நீங்கள் கேட்குறீங்க, என்னால் என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு அந்த உதவியை செய்ய முடியும். பண உதவி எத்தனை பேர் என்கிட்ட கேட்டீங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் என்கிட்ட கேட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பண உதவி வேணுமா, நான் யார்கிட்டையாவது இல்லை அவங்களுக்கு நான் அவங்கக்கிட்ட உடனே சொல்கிறேன், இந்த மாதிரி இவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, இத்தனை பேர் ரெடியாக இருக்காங்கன்னு. ஆனால் நான் யார் நான் அவங்க அந்த மாதிரியான அந்த விஷயமெல்லாம் வேணாம். ஃபினான்ஷியல் மால் இந்த அந்த மனசு இருக்குல்ல, அது கடவுளுக்கு சமானம். இதை அதை என்கிட்ட கேட்டவங்களாம் அது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு ஏதாவது எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்களா, அது இன்னும் பெரிய நல்ல மனசு. இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற விதத்திலலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வெறும் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க, உங்கள் டிவியோ ஃபோனோ அவ்வளோதான். நான் உள்ளுக்குள்ளே நிறையா பார்க்குறேன், வெளியில் எதையும் சொல்ல மாட்டேங்கிறேன். சும்மா ஒரே ஒரு பேரை தான் நான் நேற்று சொன்னேன், அந்த பேரை இவங்க வந்து என்கிட்ட லைவில் லைவில் கேட்குறாங்களா, மேபி அவருக்கு இருந்திருக்கலாம் அஃபேர் இருந்திருக்கலாம், அதை நான் உங்களும் அவங்கள நான் ஒன்றும் என்கிட்ட ஜஸ்டிஃபைலாம் பண்ண சொல்லலையே, நான் கேட்கவே இல்லையே. சரி, இது எப்படி சொல்கிறது, ஒருத்தங்களுக்கு நல்லது செய்யணும்னு இறங்கிட்டா அதுக்கு எப்படி இறங்கி வேலை பார்க்கணுமோ அதை நான் ரொம்ப திருப்தியாக என்ன சொல்கிறது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு எது அறிவுபூர்வத்தனமான வேலை, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்கள பேசினதுக்கு மன்னிப்பு கேட்குற சொல்லி நான் அப்பவும் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியிலேருந்து சாஃப்டாக பேசுகிறதெல்லாம் அவங்கக்கிட்ட ஆகாது, அவுட் ஆஃப் த பாக்ஸில் போய் பேசினாதான் கேட்பாங்கன்னு அப்படின்னு காலையில் பேசினேன். நான் சொல்கிறேன், கஸ்தூரி மேம் பேசினாங்க, அவங்கள பற்றி அவங்க என்ன ட்விட்டரில் போட்டாங்கன்னு நீங்களே பாருங்கள், யாரும் வரமாட்டாங்க அவ்வளோ ஈஸியாகலாம் வாயை திறந்தெல்லாம் பேச. நீங்கள் இந்த இஷ்யூவை பார்த்துட்டு ஒரு அம்மா மலேசியாவிலேருந்தோ எதுலையோ இருந்தோ ஒரு வீடியோ வருது, அவங்கவுங்க அவங்கவுங்களோட கண்டன பதிவெல்லாம் போடுறீங்க, அதெல்லாம் சரி, என்ன என்ன ரிசல்ட், என்ன யூடியூப்பை விட்டு வெளில வர வைக்கிறதுக்கு. நான் ரொம்ப ஓப்பனாகவே சேலஞ்ச், எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் குறைஞ்சிச்சு, எல்லா அவங்க நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் கவனிச்சிங்களா, பீட்டர் பால் வந்த அன்னைக்கு ஹிட்டு 1 மில்லியன். இல்லை நான் கேட்குறேன், ரஹ்மான் ஷோவா அது, இல்லை கேட்குறேன், அதாவது அநியாயத்தை பார்க்குறதுக்கும் நம்ம அதுக்குள்ளே போய் தான் ஆகணும், நமக்கு ஒரு சாய்ஸ் எல்லாம் கிடையாது, அது அநியாயமாக இருந்ததுக்குத்தான் குரல் கொடுக்க முடியும் தவிர நாம் என்ன செஞ்சாலும் நமக்கு ஆப்போசிட்டாக செய்கிறதுக்குன்னு ஒரு விஷயங்கள் நடக்கும். எனக்கு அவங்க சப்ஸ்கிரைபரு நான் சப்ஸ்கிரைபரு அவங்க சப்போர்ட்ரு இல்லை அவங்க ஹேட்ரு என்ன பேசுறது, நானும் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுறவனை கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி, இறங்கி இன்னும் வேலை பார்க்கறது தான் கஷ்டம், அதை நான் அவனை நீ செஞ்சிருவியான்னு கேட்க மாட்டேன், நான் போய் செய்வேன். என் மேல் மரியாதை கொண்ட எல்லாரும் என்னை வந்து பைத்தியக்காரன்னு நினச்சாங்க இந்த விஷயத்தில் இறங்கி, என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்னால் சரியாக செஞ்சு கொடுக்க முடியும், பிரச்சனை இல்லாமல், மீடியா ஸ்டண்ட் இல்லாமல், மீடியாவுக்குள்ளே வந்து இதை மறுபடியும் மறுபடியும் நாய்ஸாக இல்லாமல், ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை முடிக்கிற விதம் எனக்கு காலி பண்ணணும்னா அதுக்கு அவங்க என்கிட்ட வார் டிக்ளேர் பண்ணும். அவங்க வார் டிக்ளேர் பண்ணாங்கன்னா இவங்க என்ன காலி பண்ணுறது இங்கே இல்லை வேலை, அவங்க அவங்கள காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும், அது என்னை தாண்டித்தான் பண்ணணும், எனக்கு யாருன்னே தெரியாத குடும்பம் தான், நான் என்னை தாண்டி தான் செய்யணும். அதை அவங்க எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு இன்றைக்கி, எங்கள் அப்பா அவங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க என்ன கேட்டாங்க, உங்கள் அப்பாவுக்கு இதுன்னு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், எங்கள் அப்பாவை தானே, எங்கள் அப்பா சொல்லும் போது பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார், ஒட்டப்பேன்னு சொன்னேன். ஏன் யாருக்கு எப்படி பதில் சொல்லணுமோ, என் அப்பாவை பேசுனதுக்கு மேலேயா என்ன, நான் வந்து மற்றவங்களுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் பேசிட்டோம், நான் எங்கள் அப்பாவை பேசும் போதே பொறுமையாக பேசலையா, மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, அதாவது நான் எதுக்காக பொறுமையாக போனேன்றத ஒரு குடும்பமோ ஒரு குழந்தைங்களோ பெற்றவங்களோ பெத்த தாயங்களோ உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற முடிவு இன்றைக்கி பேசிட்டு ஸ்டண்ட்டு காமிச்சிட்டு மாசாக பேசிட்டு எப்படி வேணாலும் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி அடுத்தடுத்த வேலை நமக்கும் இருக்குன்னு நானும் போயிடலாம், அனுபவிக்க போகிறது அந்த அம்மா தான். நான் ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கிறேன்னா முன்ன பின்ன எல்லா விதத்துலேயும் 100 தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். ஏன்னா இதில் இந்த பக்கம் 2 குழந்தைங்க அந்த பக்கம் 2 குழந்தைங்க, அவ்வளோ எடுத்தேன் கௌத்தன்லாம் என்கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து எப்போ எப்படி நான் என்ன சொன்னேன் நீங்கள் எல்லோரும் கவனிச்சிக்கலாம், நேற்று லைவில் நான் என்ன சொன்னேன், நீ இன்னொரு தடவை அந்த அம்மாவை பற்றி
பேசினா பீட்டர் பாலை நான் வச்சு செய்வேன், பால் ஊத்திடுவேன் தைரியமாக வந்தால் சொன்னேன். பீட்டர் பாலை டைரக்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியே தான் சொன்னேன். அவங்க இன்றைக்கி லைவில் கேட்டாங்க, நீங்கள் இந்த அம்மா மேலே எந்த அலிகேஷன் பண்ணாலும் நான் கேட்பேன். உடனே அவங்க சர்க்காசமாகவும் சிலது கேட்டாங்க. அதான் நான் கேட்டேன், வாட் யூ மீன், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னா, வாட் யூ மீன், இல்லை உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க நீங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரிலாம் வார்த்தை கேட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல, என்ன வார்த்தை பேசுனாலும் பொறுமையாக கேட்டு போகிறதுக்கு காரணம் நாம் காட்டுற ஸ்டண்ட்டு நம்ம பலம் என்னன்னு காமிக்கிற இடத்துல காமிச்சதுனால தான் சிலது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்டண்ட்டு காமிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒத்துக்கிட்டனாலும் இன்னொரு உண்மையை நான் சொல்கிறேன், இவங்களை எதிர்த்து இங்கே எத்தனை பேர் பின்னாடி பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, இவங்க முகத்துக்கு பின்னாடி வந்து யார் பே எத்தனை பேர் பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம். நமக்குள்ளே எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம், இல்லை வீடியோ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இவங்க அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சீன் இல்லைன்னு நான் முதல்லருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு எதுக்கணும்னா பல அவமானங்களுக்கும் பல அசிங்கத்துக்கும் ரெடி ஆகணும். இது நமக்கு தேவையான முடிவு பண்ணணும், அதெல்லாம் ஆகணும். அதுக்கப்புறம் அது போய் 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 தான் அது நமக்கு அந்த பொறுமை நமக்கு இருக்கணும். அதை வரைக்கும் சுற்றி எவன் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்படி தான், அதனால தான் இன்றைக்கி அவங்க அப்படி வந்து இந்த மாதிரி, இல்லை நீங்களே பஞ்சாயத்து பண்ணுங்கள், நீங்களே பேசுங்க, நீங்களே முடிங்கன்னாங்க. எனக்கு என்னை ஃபாலோ பண்ண முதல் நாள்லேருந்து இருக்கிற தெரியும், எனக்கு அக்கான்னு ஒரு தடவை கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்குத்தான் கோவத்தில் வனிதான்னு சொன்னேன், வாடி போடி மயிறு கெட்ட வார்த்தை அது இதெல்லாம் அதெல்லாம் நம்ம வார்த்தைலாம் வரல, நமக்கு கோபம் வரதெல்லாம் ஓகே, ஒரு பொம்பளை பார்த்தாலும் அது வரல, எனக்கு வராது. நான் இது வரைக்கும் எங்க கூட ஒர்க் பண்ணவங்களோ யாரையோ ஏன் என் கூட பழகின பெண்களுக்கோ அவங்களுக்கு தெரியும், யாரையும் தரம் கெட்டெல்லாம் நான் பேசினதே கிடையாது. எனக்கு பிடிக்குது பிடிக்கல இம்மெட்டீரியல் அது. அப்படிலாம் நீங்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்ட மாதிரிலாம் எனக்கெல்லாம் பேச வரலைங்க, அதுக்கு அதை சொல்கிறதுக்கு எந்த வெக்கமும் இல்லை, எனக்கு வரல அவ்வளோதான். அதெல்லாம் கோபம்லாம் இருக்குது, ஒருவேளை கோபமாக பேசியிருந்தா பேசியிருப்பனோன்னு எனக்கு தெரியல. அவங்க எனக்கு மிஸ்டர் ரவின்னு சொன்னோடனே அப்படியே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை கூட சர்க்காசமாக எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. நேற்றுக்கு அவங்க வந்து திடீர்னு மிஸ்டர் ரவின்றாங்க, வாங்க போங்கன்றாங்க என்னால் அப்படின்னு. நான் ஒரு ஒரு மைண்டோட ரெண்டு சைடாக தான் பார்ப்பேன், அது உண்மையோ இல்லை. ஏன் அதாவது பாதி நேரம் கிளச் அவுட் ஆகிறாங்க, பாதி நேரம் திருப்பி உள்ளே வராங்க, பாதி நேரம் அவங்க ஆஃப்லைனில் கேட்குறாங்கன்னு தெரியும். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஏதாவது இன்றைக்கி பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரெயின்டாக இருந்திருக்கலாம். என்ன ஓங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு தான் என்னால் ரியாக்ட் பண்ண முடியுமே தவிர, அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. நான் எதாக இருந்தாலும் கூட நிற்கிறேன்னு முடிவு பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் நான் கூட நிற்பேன், என்ன செய்யணுமோ அதை செய்வேன், எப்போ செய்யணுமோ அதை தெளிவாக செய்வேன். எனக்கு அதெல்லாம் ஒரு 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 பர்சன்ட்டுக்கு எனக்கு அதெல்லாம் ஒரு குழப்பமும் கிடையாது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒரு 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 பொம்பளை எதிர்க்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய தாட்டுக்கும் அவங்களோட ஆக்ஷனுக்கும் தானே தவிர, அவங்க எனக்கு ரைவலும் கிடையாது, அவங்கள நான் காலி பண்ணுற அளவுக்கு அவங்க எனக்கு பர்சனலும் கிடையாது. ஒரு விஷயம், ஒரே ஒரு பாயிண்ட் அவங்க ஒன்று கேட்டிருக்காங்க, அது நான் அந்த இன் லைவ்லேயே சொல்லிட்டேன். நீங்கள் கேட்குறதுக்கு அவங்க முதல்ல ஒத்துக்கணும் பேசுகிறதுக்கு. அவங்க இன்னொரு விஷயம், அவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு இன்னும் தெரியாது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியாது. என்ன என்ன மாதிரி ஒரு பிளைண்டாக நம்பிக்கைக்கு வார்த்தை கொடுத்தா என்ன மாதிரி ஒரு முட்டாளை பார்த்துருப்பீங்களா? என்னன்னே கேட்கல, இறங்கிட்டேன், குதிச்சிட்டேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன், ஏன்னா வார் டிக்ளர்னா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுதான் நம்பிக்கை நான் கொடுக்குறது அடுத்தவங்களுக்கு, கொடுத்துட்டேன்னா இறங்கிட்டேனா செய்ய ஆரம்பிச்சிடுவேன், அவ்வளோதான். ஆனால் நீங்கள்லாம் வேகப்படுற மாதிரியோ இல்லை மற்றவங்க, இது நான் படமாக இருந்தாலும் அதாங்க, ஒருத்தவங்களுக்கு படம் பண்ணிட்டா உங்களுக்கு உடனே தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு இருக்கோம், ஆனால் நஷ்டம் எனக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த நிதானத்தில் என் கூட இருந்தால் மட்டும்தான் அது பணமாகவும் ஜெயிக்கும், இல்லாட்டி அது ஒரு படமாகவோ இல்லை ஒரு பொருளாகவோ தான் இருக்குமே தவிர அது படைச்சவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நான் இன்றைக்கி என்ன முடிவெடுத்தாலும் அது ஜானுக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கும், அந்த இந்த சைடில் இந்த பக்கத்தில் ரெண்டு பொண்ணு, எத்தனையோ பேர் அந்த ரெண்டு பொண்ணுங்களை நினச்செல்லாம் வருத்தப்பட்டவங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கிற நீங்கள் பார்க்குறீங்க, நான் நேரில் நிறையா பார்க்குறேன். எனக்கும் இருக்காதா அந்த சைடில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்க மேலேயும் எனக்கு வந்து ஒரு ஒரு அக்கறை இருக்காதா? அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட இத்தனை பேர் பேச தெரிஞ்ச அந்த வனிதாக்காக்கு என்னை பேச எவ்வளவு நேரம் ஆகிருக்கும், என்னை வச்சு கிழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் அவங்க பேசினாலே நான் செய்கிறேன், அவங்களுக்கு தெரியாதா? என்னை வந்து இந்த இன்டர்வியூவில் வச்சு காலி பண்ணேன், நான் கஸ்தூரி மேம் குறை சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க போனோடனே பயந்து ஓடாதேன்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பயந்து போனேன்னு ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு. நான் இங்கே பாருங்கள், நான் இன்ஃபேக்ட் நான் அந்த இன்டர்வியூவில் தில்லா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொன்னது யாரா, ஏன்னா நான் முகத்துக்கு பின்னாடி பேசுகிறேன், பின்னாடிலாம் ஒன்றும் பேசலை. அதனால் நம்ம வேலை என்னென்னா
செய்யணும், தரமாக செய்யணும், சண்டை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா சண்டையை சிறப்பாக செய்யணும். அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆகிதான் எந்த அசிங்கத்தையும் பார்க்காம நம்மளை எந்த மீடியா முன்னாடி அசிங்கமாக பேசுனாங்களோ அதே மீடியாவில் திருப்பி வந்து உட்கார வச்சு எனக்கு பஞ்சாயத்து பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்க வச்சுருக்கேன். இதில் எலிசபெத் அக்கா தான் முடிவு சொல்லணும். நாளைக்கு காலையில் அவங்கக்கிட்ட கேட்பேன் என்ன பண்ணணும்னு. இல்லை அவங்க கூட நம்ம தொடர்பே வேணாம் ரவி, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு, அதாவது நான் வந்து எனக்கு தான் ஐடியா இதை தான் பண்ணணும், எனக்கு இப்படி தான் போகணும்னு சொன்னாங்கன்னா அது என்னவோ அவ்வளவுதான். அது என்னன்னு கூட எனக்கே இன்னும் தெரியல. நான் இப்போ கேட்டேன், பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பிளானு அப்படின்றது கேட்கும் போது அவங்க அக்கா கேட்டு சொல்கிறேன்னாங்க. சரி, உங்கள் அக்காவையும் கூட்டிட்டு லாயரையும் கூட்டிட்டு நீங்கள் எல்லாரும் வாங்க, நான் பேசுகிறேன், எனக்கு என்ன உங்களுக்கு வேணுமோ அதை கேட்குறேன். அவங்கக்கிட்டையும் நீங்கள் பேசுனதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு பண்ணால் தான் பேச முடியும். இது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எலிசபெத்துக்கு நல்லது நடக்கணும்னா இப்படி எலிசபெத் அவங்க ஒரு வேளை அவங்க சில டிமாண்ட்ஸை வச்சு அந்த டிமாண்ட்ஸை இவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இது இப்படி தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீ அதாவது இங்கே பாருங்கள், ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறோம், என்கிட்ட இருக்கிற ரகசியங்கள், என்கிட்ட இருக்கிற விஷயங்கள், என்கிட்ட இருக்கிற வீடியோ கிளிப்ஸோ ஆடியோ கிளிப்ஸோ மெசேஜஸோ எதுவோ லெட் இட் நோ மேட்டர் வாட் வாட்ஸ் ஓ எவர் இதெல்லாம் சேர்க்க தெரிஞ்ச எனக்கு எங்கே சேர்க்கணும்னு தெரியாதா? நியாயம் வாங்கணும்னு தெரிஞ்சால் அது எங்கே சேர்த்து வாங்கணும்னு தெரியாதா? ஒருத்தங்களை மிரட்டுறதுக்கோ உருட்டுறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் நம்ம நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்து உங்கள் படிப்பு தரம் உங்கள் தகுதி அப்படின்னு இதெல்லாம் தாண்டி நீங்கள் செய்ய பார்க்க வேண்டியது என்னென்னா நமக்குன்னு ஒரு கேரக்டர்னு ஒன்று இருக்குது. இந்த கேரக்டர் நம்ம வந்து படம் காமிக்கிற மாதிரி பேசலாம், அந்த படம் நம்மளால் காமிக்க முடியுமா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும். சில விஷயங்களை எதிர்க்க தெரிஞ்ச எனக்கு சில விஷயங்களை அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி செய்யணுன்றதுக்கு எனக்கு தோணாதது காரணம் நான் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த சைடில் என்னன்றது எனக்கு தெளிவாகவும் தெரியணும், எனக்கு அதுவும் தெரியல. அதனால தான் இவங்களுக்கு உச்சகட்ட அநியாயம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு. இன்னொன்று, உங்களுக்கு மீடியா ஸ்டண்ட்னா என்னன்னே சரியா தெரியல. ஒரு தடவை ரெக்கார்டட் வீடியோவில் போய் ஒரு தடவை போய் உளுந்தா நாம் பேசுறது தான் வரும்னு நமக்கு கிடையாது. அவங்க ஆப்போனண்ட்டுக்கு என்ன கேட்கணுமோ அப்படி தான் அது ரெடி ஆகி வரும். அதுதான் ஸ்டண்ட்டு. அந்த ஸ்டண்ட்டை எலிசபெத் அக்காவுக்கு தெரியல. நீங்கள் அவங்களுடைய ஆடியோவை நீங்கள் வீடியோவெல்லாம் பாருங்கள். அவங்களோடது அவங்களுக்கு பேசுகிற பாயிண்டெல்லாம் பட்டு பட்டு நச்சு நச்சுன்னு ஒரு வைஃபாக அவங்களுக்கு கோபமாக கேட்குறது எல்லாமே சரி சாரோ ஃபீலாக இருக்கும். ஆனால் ஒரு சிலது ப்ரொவோக் பண்ணி ப்ரொவோக் பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு ட்ராப்பில் மாட்டி அந்த வீடியோவை எவிடன்ஸாக ரெக்ரியேட் பண்ணி அந்த எவிடன்ஸை ஏதாச்சும் ஒரு டேக்லைனாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது எப்போவுமே. அதனால் அதிகமாக பெருசாக ரெக்கார்டட் போகாதீங்க, லைவ் போனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் மனசில் இருக்கிறது தான் பேச போகிறீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நான் சினி உலகத்தில் போய் தான் பேசினேன். நான் அந்த சினி உலகத்தையும் சேர்த்து தான் கேட்டேன். என்னங்க உங்கள் குடும்ப சேனல் தானேங்க அது, உங்கள் கண்டஸ்டன்ட் தானே கூப்பிடுங்கன்னு. நமக்கு பயம் கிடையாதுங்க, ஒரே ஒரு விஷயந்தான் நான் அதில் சொன்னது தான், என்னை பார்த்தா உனக்கு பயம் தெரியுதா அப்படின்னு. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை நான் சிறப்பாக செஞ்சிருவேன்னு நம்பிக்கை இருந்தால் இதே நம்பிக்கையோட பயம் இல்லாமல் இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொன்ன அந்த நியாயத்தை சிறப்பாக வாங்கி அவங்களே ஒரு வீடியோ போட சொல்கிறேன் அவங்க மனசோட சந்தோஷமாக அப்படின்னு. இல்லையா அவங்க நாளைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு என்னவோ மறுபடியும் சொல்கிறேன், கூட நிற்பேன்னா கன்ஃபார்மாக கூட நிற்பேன். அதை கடைசி வரைக்கும் இருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் இதை நிறுத்தக்கூடிய ஒரே சக்தி எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்குது. நில்லுன்னுட்டாங்கன்னா நின்றுடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டுட்டு போயிடவும் மாட்டேன். ஒரு தடவை என்னை நம்பிட்டா, ஒரு தடவை என்னை நம்பி என் கையை பிடிச்சிட்டா அவங்க விடலாம், நான் அவங்க கையை விட்டுறவே மாட்டேன். இது என் தொழிலில் நான் சினிமாக்குள்ளே வந்த நாள்லேருந்து பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் எந்த படமும் பணமுள்ள ஆட்களை நம்பி படம் பண்ணது கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு வேலை இருக்குன்னு நினச்சி அவங்கக்கிட்ட படம் பண்ணது கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு வியாபாரமாகும் அப்படின்றது கிடையாது. இல்லை யாரையாச்சும் துதிப்பாடி நான் படம் பண்ணது கிடையாது. திறமையை மட்டுமே நம்பி வர புது பசங்களை நம்பி படம் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் எனக்கு எப்போவுமே விழுந்தா எழுதிச்சுக்கவும் தெரியும். மேபி நான் சைஸில் பெருசு தான், மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு எழுந்துச்சுக்க நல்லாவே தெரியும் என்ன நேரமாகும், அவ்வளவுதான். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் முடிக்கணும் அப்படின்றது நான் நினச்சி இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இவங்களா இந்த லைவில் வந்து இப்படி பேசுனதுக்கான ரீசனை அவங்க என்னை அழுத்தி அழுத்தி கேட்டாங்க. உங்கள் நல்ல எண்ணம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு இருந்தால், உங்கள் நல்ல எண்ணம் அவங்க கூட கேட்டாங்க, எத்தனையோ பெண்கள் எத்தனையோ அது எத்தனையோ, ஏங்க நான் எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணுறேன், அதை நான் ஏன் விளம்பரம் பண்ணணும், எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அது இந்த சேனலில் உட்காந்துக்கிட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை
இந்த நம்மன அம்மாவுக்கு என்ன செய்ய முடியும், அதை என்ன செய்யணும், அது எப்படி செய்யணும், அதில் மிஸ்டர் பீட்டர் பால் என்ன பண்ணுவார் அவர், அவ்வளவுதான். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கவுண்டர் கொடுத்து பேச தெரியாத ஆள்லாம் கிடையாது என்னை இவ்வளோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு. ஸோ உங்கள் எல்லாருடைய நம்பிக்கையை அவ்வளோ ஈஸியாக உடச்சிட மாட்டேன், அவ்வளோ ஈஸியாக நம்புறீங்கன்னா உடச்சிட மாட்டேன். ஆனால் ஏதோ உங்கள் போகிற போக்குக்கு போகிற கமௌண்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கு பொழுதுபோக்குக்கான சில பேர் போடுறீங்கள, இது என்னங்க இப்படி பேசிட்டார் அவரு, இல்லைங்க நான் இன்னும் கூட பெருசாக சண்டை போடுவார், என்னங்க அவர் என்ன தலைமுடியை பிடிச்சி இழுப்பார், இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நமக்கு வராது. நமக்கு என்னென்னா நம் கண்ணியமாக தான் நம்ம ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியுன்றது கிளாரிட்டினா அப்படி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ எதிர்பார்ப்பை எங்கிட்ட வைக்கக்கூடாது, சூர்யாதேவிகிட்ட வைக்கணும். நீங்கள் அங்கே தான் வச்சு அதை எப்படி பேசி அவங்களுக்கு அவங்க டோனில் பேசினா தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அங்கே தான் இருக்கணும். என்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும், அதுக்கான ரிசல்ட்டை தான் என்னாலையும் கொண்டு வர முடியுமே தவிர அதுக்கு மேலாம் என்னாலலாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் அதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டேன் தான் நான் இப்போவும் சொல்கிறேன். அதில் வந்து எந்த என்ன சொல்கிறது மிச்சம் வைக்கலை, நான் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் அப்படி நான் நினைக்கிறேன். நான் நினச்சேன் இது கோர்ட்டுக்கு போய் தான் அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டிக்கு வந்து அங்கே சில விஷயங்களை பார்த்துட்டு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ப்ரோமோவும் அந்த வீடியோ போட்ட உடனே என் வாய் என்னென்ன பேசணுமோ பேசுறது, யா காது எந்தெந்த காது கேட்கணுமோ கேட்டு எந்தெந்த மூளை யோசிக்கணுமோ யோசிச்சு எந்தெந்த இடத்துல வந்து பேசணுமோ பேசியாச்சு. ஸோ இனி என்ன பண்ணணுன்றத மதிப்புக்குரிய மிஸ்ஸஸ் எலிசபெத் பீட்டர் பால் அண்டு அவங்க பையன் அவங்க தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு சொல்லணும், அதை நான் செய்யணும். அதை இத்தனைக்கும் ஐ டோன்ட் ஓவ் எனிபடி, ஆனால் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட் லைக் ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி. சில பேருக்கு இதெல்லாம் வந்து காமெடியாகவும் இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும், இவர் இருக்குது இந்த தேவையில்லாத வேலை, எல்லோரும் எல்லாத்துக்கும் என்னென்னத்துக்கோ குரல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க கொடுக்கல அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு அம்மா நம்பிடுச்சு, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த அம்மா நம்பிடுச்சுன்றதுக்கு கூட நிற்கிறதுக்காக இவ்வளோ அவமானப்படணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்தெல்லாம் கிடையாதுன்னு இந்த மாதிரி இன்னொரு ஆட்டிடியூட்டில் யோசிக்கணும்லாம் எனக்கு தோணலை. ஓகே இது உடனே நடக்காது, இதுக்காக சிலது வாங்கணும்னு யோசிக்க தெரிஞ்ச எனக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு ஹாப்பியாக முடிச்சு கொடுக்கறதுக்கான அந்த வேலைகளை நான் சிறப்பாக செய்கிறேன், அதுக்கு வந்து நான் கேரண்டி. என்னை நம்பினோர் அவங்கள கைவிடப்படா, நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன், அவ்வளோதாங்க. இதுதான் நெசம், ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி என்னுடைய டைம்லைன் வால் அவுட்டில் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு விட்றேன், எனக்கு கால் பண்ணாதீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ்லேயோ இல்லை டெக்ஸ்ட்லேயோ உங்கள் கருத்து இந்த விஷயத்தில் நாளைக்கு எலிசபெத்துக்கு கன்வே பண்ணணும் இல்லை வனிதாக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால், ஏன்னா நான் நாளைக்கு அவங்களெல்லாம் பார்க்க போகிறேன், நான் இவங்கள்ட்ட எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, குடும்ப பிரச்சனை, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்ப பிரச்சனையில் உங்களுக்கு என்ன டார்கெட்டு என்ன ரெக்குயர்மெண்ட்டு அப்படின்றது இன்றைக்கி அந்த அம்மா கேட்கும் போது எனக்கு சொல்ல தெரிலன்றது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஏன்னா எனக்கு நிஜமாகவே தெரியல, உதவணும்னு நினச்சிட்டேன், தனியில் குடிச்சிட்டேன், காப்பாற்றணும்னு வந்துட்டேன், ஆனால் என்ன பேசுகிறதுன்னு அந்த இடத்துல சரி கரெக்ட் அவங்க அது நான் என்ன உண்மையோ அந்த உண்மையை அப்படியே தான் சொன்னேன். ஸோ பல பேருக்கு என் மேலே வந்து இவங்களுக்கு நான் எதாவது செஞ்சுடுவேன் அப்படின்னு, ஆனால் கவலைப்படாதீங்க அவ்வளோ ஈஸியாக, நான் இன்றைக்கி அப்படி இருந்தாங்களே நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்களே, என் எதிர்க்க எலிசபெத்தை ஏதாவது ஒரு வார்த்தை பேச விட்டேனா, அவங்க பேசியிருந்தாங்கன்னா நான் பேசுவேன். நான் வந்து என்ன பேசுகிறதுக்கு கூட பேசலைங்க, என் குடும்பத்தை பேசுனதுக்கு கூட பேசலை, லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்காக பேசுகிறேன், எலிசபெத்துக்காக பேசுகிறேன். அப்படி பேச தெரிஞ்ச எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இந்த மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்க செலிப்ரேட் ஃபிலிம் செட் ஸ்டண்ட்டுன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, என்னுடைய டார்கெட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன தேவையோ அதை நான் பண்ணிட்டேன்றதை ரொம்ப கிளியராக தான் இருந்தேன், அதனால தான். ஸோ உங்களில் யாராச்சும் இன்னைக்கு நான் வந்து என்ன தலைவரை அவங்க லைவில் இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுங்களா அந்த லைவு எத்தனை பேருங்க, நான் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், வனிதா ரவீந்தர் சந்திரசேகரன் மீட் பண்ணுறது இது என்ன அவ்வளோ பெரிய, ஏன்னா அதுல இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குன்னு முதல்ல தெரியும். அது இப்போ நான் ஏன் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன்னா உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த இஷ்யூவில் இல்லை என்ன பேசணும்னு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் பர்சனலாக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்கிட்டையும் ராமகிருஷ்ணன் மேம்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லி எப்படி இன்சிஸ்ட் பண்ணுமோ அப்படியே அவுட் ஆஃப் த லைவ்லையும் ஒன்று பண்ணியிருக்கேன், பார்ப்போம். அது என் கையில் இல்லை, ஆனால் பார்ப்போம். என் ஒருத்தனை தவிர லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு எத்தனை பேர் உள்ள முன் வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்னா அது ஏங்க எல்லா இது எப்படி தெரியுமா போச்சு, இப்போ எல்லா பிரச்சனையும் நானே உள்ளே இறங்கி அவங்க போய் 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 பார்க்க முடியும், அவங்களுக்காக குரலை எப்படி ரைஸ் பண்ணுமோ எவ்வளோ கொடூரமாக ரைஸ் பண்ணுமோ அதை நான் ரைஸ் பண்ணிட்டேன், கேட்டுட்டேன். என்ன மாதிரி அவங்க மேலே குட்வில்ல இருக்கிறவங்களில் யார் யாச்சும் அவங்க வந்து இதே மாதிரி தான், நான் அதுக்காக நிறுத்தலாம் மாட்டேன். ஆனால் இந்த பாயிண்ட் என்னென்னா பாடி தாங்காதீங்க,
பெரு சைஸு பெருசாக இருந்ததுன்னா எல்லா பிரச்சனைகளும் நம்மளால் தூக்கிலாம் ஓடும். நான் நடக்கிற இந்த எனர்ஜியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காலைல 10 மணிக்கு ஆரம்பித்த இன்டர்வியூங்க, சாயங்காலம் அவ்வளோ நேரம் ஓடுது, முடியல, மூச்சு விடாமல். அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்கவுங்க அவங்கவுங்க தேவைக்கு ஆஃப்லைன் போயிட்டு வந்தாங்க. நான் எப்போங்க போனேன், கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரேம் ஒரு தடவை டேர்ன் ஆஃப் ஆச்சா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. Subscribe, like, comment, and share.